திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆத்மாக்களுக்கு வணக்கம். மனிதர்களுக்கு மறுபிறவி உண்டா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். முதலில் இதற்கான பதில், ஆம், மனிதர்களுக்கு மறுபிறவி உண்டு. மறுபிறவிக்கான காரணம் அவரவர் கர்மவினையின் பலன்தான். உதாரணமாக, ஒரு நொடி தீயினால் சுட்டப்புண் ஆறுவதற்கு பல நாட்கள் ஆகிறது அல்லவா? அதுபோலவே நம்முடைய நல்வினை தீவினை ஆகியவற்றின் விளைவுகளை அனுபவிக்க ஒரு பிறவி போதாமல் பல பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய வினைப்பையின் தீரும் வரை பிறவி இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்றைய நாட்களில் மறுபிறவியை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு உதாரணமாக சொல்லலாம், வெளிநாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது, பிறந்து சில வருடம் கழித்து ஒரு சிறுவன் தன்னுடைய முன்ஜென்ம ஞாபகம் வந்து, எனக்கு 40 வயது இருக்கும்போது நான் இறந்து விட்டேன், என்னுடைய வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க வீட்டிலையும் போய் பார்த்தா அந்த பையன் சொன்ன மாதிரி தான் அந்த நபர் இறந்தது மற்றும் அவருடைய வீடு எல்லாமே சரியாக இருந்திருக்கு. ஸோ மனிதனின் இன்றைய நிலைக்கு காரணம் கடந்த கால நிகழ்ச்சிகள், அதாவது முற்பிறவிகளில் செய்த கர்மத்தின் விளைவு அப்படின்னு சொல்லுவது பொருத்தமானது. இந்து மதப்படி ஆன்மா அழிவற்றது, ஆன்மாவிற்கு எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் மனம் மற்றும் உடலால் கட்டுண்டுள்ள ஜீவான்மாவானது கர்ம விளைவு மற்றும் மறுபிறவி ஆகிய தலைகளில் சிக்கிறோம். எனவே முக்தி நிலை அடைந்து கட்டுக்குள்ளிருந்து விடுபடும் போது தான் அது அந்த தலைகளிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறது. இதை இந்து மதம் மட்டும் இல்லாமல் ஒரு சில மதங்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி இந்த உடல் போனவுடன் ஆன்மா முன்ஜென்மத்தில் எங்கே இருந்ததோ அதை ஒட்டியே தான் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, நமது குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் இருந்தால் நமக்கு அருகில் தான் மறுபிறவி எடுத்து வருவாங்க. ஆனால் அதனை அறிவது தான் ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், யாரோ ஒரு நபரை புதுசாக பார்ப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் அவங்க மேலே அன்போ வெறுப்போ வரும். அது எப்படின்னு பார்த்தா முன்ஜென்ம தொடர்பு தான். ஸோ இப்போ நம்ம நெருக்கத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் ஏற்கனவே நம்மோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவங்க தான் என்று பல ரிஷிகள் சொல்வது உண்மைதான். அதே மாதிரி நமக்கு குரு கிடைப்பதும் இப்படி தான். அதாவது, குருவுடன் நாம் ஏற்கனவே சீடராக இருந்திருப்போம். ஸோ அதே நிலை தான் இப்போது வரும். இதை நமக்கு குரு சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். இதிலிருந்து மறுபிறவி என்பதும் முன்ஜென்ம ஞாபகம் வருவதும் உண்மையான ஒன்று தான். நம்மளே நிறைய பேருக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதுவும் உண்மைதான். நன்றி நண்பர்களே, மறுபிறவி வேண்டாம் என்றால் ஆசைகளையும் பாவங்கள் செய்வதையும் குறைத்தால் மட்டுமே பிறவி எடுக்காமல் இருக்கலாம். இல்லை என்றால் மேலே சொன்ன மாதிரி நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.